வெல்கம் டு நமஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பார்க்க போற ரெசிபி பால் பாயாசம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சேமியா ஒரு பாக்கெட், பால் ஒரு லிட்டர், நல்ல திக்கான பாலை எடுத்துக்கோங்க. சர்க்கரை தேவையான அளவு, மூன்று திராட்சை தேவையான அளவு, ஆறு ஏலக்காய். இப்போ 100 கிராம் ஜவ்வரிசிய சுடு தண்ணியில கழுவி 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நெய் 2 ஸ்பூன். இப்போ பால் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாலை அரை மணி நேரம் நல்லா காய்ச்சிக்கலாம். பால் 30 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். அது கூட ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா ஏலக்காய் துவிக்கலாம். இது நல்லா கலந்து இறக்கிடலாம். இப்போ வேற ஒரு கடாயில நெய் ஊத்திக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுந்துருச்சு. இத பாயசத்துல கொட்டி இப்போ நம்மளோட சுவையான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் கண்டிப்பா பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நமஸ் கிச்சன்.